ஒரு தோசை, ஒரு ரவா தோசை, ஒரு செட்டு பூரி. ஒரு தோசை, ஒரு ரவா தோசை, ஒரு செட் பூரி. ஓகே சார். இன்னும் 3 செகண்டில் அந்த சர்வர் பிளேட்டை கீழே போடுவோம். 1, 2, 3. குட்டு பையலாம் ஏன்டா வேலைக்கு வைக்கிறீங்க? சே, குட்டு பையலாம் ஏன்டா வேலைக்கு வரீங்க? இப்போ அந்த ஆளுக்கு பில்லு வரும், பர்ஸ் எடுப்பான், கொஞ்ச நேரத்தில் சில்லறலாம் கீழே விழும், குனிஞ்சு தேடுவான். பில் பே பண்ணிடுங்க, வெளில மீட் பண்ணலாம். 1, 2, 3, 4, 5. ஹலோ, இப்போ நம்புறியா? ஓகே தானே? டபுள் ஓகே. திருட போறியா? ஹோட்டல்லையா? திருட போகிறோம், இதே ஹோட்டலில். ஒரு தோசை, ஒரு ரவா தோசை, ஒரு செட் பூரி. ஓகே சார். ஹோட்டல் என்னையா திருட போகிற? கல்லால் இருக்கிற பணம் போக, வர கஷ்டம் எல்லாருக்கிட்ட இருந்து பஸ் அடித்தா, பெரிய அமௌண்ட்டு தானே? சே, குட்டு பழம் ஏதாவது வேலைக்கு வரீங்க? இந்த பாரு, இவ்வளோ பேர் திருட்டெல்லாம் செஞ்சதில்லை, நீ செஞ்சுருக்கியா? இல்லை. உனக்கும் பழக்கம் இல்லை, எனக்கும் பழக்கம் இல்லை, சொதப்பிச்சு நிறையா பண்ணுவா? யோ, நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன்ல, அங்கே நான் பாருவேன். ஆ, என்ன நடக்க போகுதுன்னு முன்னாடியே தெரிஞ்சா சொதப்பாதுல்ல? அது எப்படி தெரியும்? இப்போ காட்டுறேன். ஒரு தோசை, ஒரு ரவா தோசை, ஒரு செட்டு பூரி. காலம் போனால் திரும்பி வராதுன்னு சொல்லுவாங்க. டைம் இஸ் ப்ரெஷஸ். ஆனால் அந்த டைமை ரீவைண்ட் பண்ணுற பவர் உங்களுக்கு கிடைச்சா எப்படி இருக்கும்? கார்த்திக். ஒரு நாள் கார்த்திக் காலையில் எழுந்து பழு தேய்ச்சி டிஃபன் சாப்பிட்டு தூக்கு மாட்டிக்கலான்னு டிசைட் பண்ணான். ஏன், ஜென்ரலாக பசங்க எதுக்கு தூக்கு மாட்டிக்குவாங்க? லவ் ஃபெயிலியர் தான். எப்போ நான் காலேஜ் ஜூனியர் கிட்டே பேசும்போது நீ சந்தேகப்பட்டியோ, அப்போவே ஐ டிசைடட் இட்ஸ் ஆல் ஓவர், பாய். ஜனனி, சான்ஸ் முடிஞ்சு போச்சு. அப்போ தான் அவனுக்கு அந்த பவர் கிடைச்சிது. வாடகை எங்க? என்னடா முழிக்கிற? ஓனர் கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் போதுமே, தலை மேலே ஏறி உக்காந்துருவீங்க. ஆ, ஒன்றை மாதிரி ஆளுகளுக்கு வேண்டியதான் தான்பேட்டை சென்டராக வந்திருக்கேன். ஆ, 1 மாதம் டைம் தாங்க, நான் கொடுத்துட்றேன். 1 மாதம் கழித்து வருவேன், வாடகை மிச்சம் இல்லாமல் கைக்கு வரணும். இல்லைன்னா வச்சுக்க. வாழ்க்கையில் முதல் முறையாக ஒரு 2வது வாய்ப்பு. வாடகை எங்க? அவன் பவரை உணர ஆரம்பிச்சான். லைஃபோட க்வெஸ்சன் பேப்பர் அவுட் ஆனா நிமிஷத்துக்கு நிமிஷம் சென்டம் தானே? கஷ்டப்படாம வர காசுல கிடைக்கிற போதை வேற எதுலையும் கிடைக்காது. அந்த போதைக்கு அளவே இல்லை. எங்கடா வாடகை?
என்னடா சிரிக்கிற, என்னை பார்த்தா உனக்கு டெரராக தெரியலையா? ஒரு வேலை இருக்கு, சேர்ந்து செய்வோமா? திருட போறியா? ஹோட்டல்லையா? திருட போறோம், இதே ஹோட்டல்ல. கைய மேல தூக்கின மாதிரி எல்லாம் வெள்ளவா 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 வெள்ளவா. இதெல்லாம் தீபாவளி டிப்பாக்கி நினைச்சீங்களா? சுட்டு கட்டட்டுமா நானே? கவனமா கேளு, உள்ள போனதும் ஒரிஜினல் கன்னு ப்ரூவ் பண்ணுன்னு மேல கட்டி சுடாத, கீழே கட்டி சுடு. நான் உள்ள போனதும் கொசு மருந்து ஸ்ப்ரே எடுத்து ஓரமா வைப்பேன், கண்டுக்காத. டேய், ஒரிஜினல் கன்னு உங்ககிட்ட தான் இருக்கு, ஏதாவது பிரச்சனைனா நீ தான் சமாளிக்கணும். ஏய், எல்லாரும் கைய மேல தூக்குன மாதிரி எல்லாம் வெள்ளவா 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 வெள்ளவா. இதெல்லாம் தீபாவளி டிப்பாக்கி என்ன செய்யுங்களா? சுட்டு கட்டுமா நானே? சில விஷயங்கள் நடந்தே தீரணும்னா எந்த ரூபத்திலேயாவது எப்படியாவது நடந்துரும், அதை யாராலையும் மாத்த முடியாது. போதுமா, நான் பேர் சொன்ன வேணாம். வேணான்னு நினைச்ச அந்த டைமுக்கு ரீவைண்ட் பண்ணி போயிட்டா இது எல்லாத்தையும் மாத்திரலாம் இல்ல? போதுமா, நான் பேர் சொன்ன வேணான். நாம மயக்கம் போட்ட டைமை தாண்டி ரீவைண்ட் பண்ண முடியாதுன்னு அவனுக்கு அப்பதான் விளங்குச்சு. மாரல் ஆஃப் தி ஸ்டோரி, என்னதான் ரீவைண்ட் பண்ற பவர் இருந்தாலும் அதை வச்சு தப்பு பண்ணோன்னா டேப்பு சிக்கி ஸ்டக் ஆயிடுவோம்.